ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் முதல்வர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம் பாரிகார்த்திக், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கள ஆய்வின் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் முதலமைச்சர் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாது அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் கலந்துரையாடல் செய்து வருகிறார். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை தேவை, அது மட்டுமல்லாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் விவாதிக்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தான் நாளைய தினம் காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களை ஒருங்கிணைக்க ஒரு கூட்டமானது நடைபெற இருக்கிறது செங்கல்பட்டில். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தனது இல்லத்திலிருந்து நேரடியாக சென்று புறப்பட்ட முதலமைச்சர் போகும் வழியில் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி அலுவலகத்தில் நேரடியாக சென்று அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு இடங்களிலும் தனித்தனியே ஆய்வு செய்வது வழக்கம். ஒவ்வொரு கலாயின் போது பல்வேறு விஷயங்களில் அவர் நேரடியாக சென்று பார்க்கிறார். குறிப்பாக காவல் நிலையங்கள், அதே போல ஊராட்சி மன்ற அலுவலகங்கள், அதே போல நகராட்சி அலுவலகங்கள் என நேரடியாகவே சென்று முதலமைச்சர் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் தான் தற்போது காட்டாங்குளத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நேரடியாக சென்று அங்கு எத்தனை அலுவலர்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனை அலுவலர்கள் விடுமுறை, அதே போல மக்களுக்கான பணி என்பது எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது, மக்களுடைய விண்ணப்பங்கள் விண்ணப்பங்கள் போதுமான அளவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா, எத்தனை விண்ணப்பங்கள் இன்னும் மக்களுக்கு பணி செய்ய வேண்டியது இருக்கிறது என இதுவரை குறித்து ஒரு விரிவான ஆய்வை கேட்டறிந்து வருகிறார். அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக இந்த செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களையும் நாளை மற்றும் இன்று இந்த இரண்டு நாட்களுக்காக தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட மக்களுக்கான பணி உள்ளிட்டவை விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள் தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.